எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். உள்நாக்கு 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 எங்க இருக்கு? அண்ணாக்கும் உள்நாக்கும் ஒண்ணா. நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கு. உள்நாக்குன்றது உள்ள குட்டியா ஒரு நாக்கு தொங்கிட்டு இருக்கு, அதுதான் உள்நாக்கு. அண்ணாக்குன்றது இப்போ நம்ம மேல் பல்லு இருக்கு இல்லையா, மேல் பல்லு மேல கொஞ்சம் தடவி பார்த்தீங்கன்னா அப்படியே பல்லமா ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அது பேர் தான் அண்ணாக்கு. அண்ணாக்குன்றது அதுதான். இங்கிலீஷில் அது பேர் வந்து ஹார்டு பேலட். இங்கிலீஷில் அது பேர் வந்து ஹார்டு பேலட். தமிழில் அண்ணாக்கு. அதே அந்த கையை தடை கீழே உள்ளே கொண்டு போனீங்கன்னா குட்டியாக ஒரு நாக்கு தொங்கும், குட்டியாக ஒரு நாக்கு தொங்கும். அந்த குட்டி நாக்குக்கு பேர் தான் உள்நாக்கு. உண்ணாமலைன்றது அதுதான். அந்த உள்நாக்கில் மனசை நிறுத்தினாதான் அதில் ஒரு உணர்வு கிடைக்கும். முதல்ல உணர்வுனா என்ன அப்படின்றத நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. உணர்வுகள் வேற, உணர்ச்சிகள் வேற. நிறைய பேர் உணர்ச்சியை உணர்வுன்னும் உணர்வை உணர்ச்சின்னும் நினைக்கிறாங்க. உணர்வுகள் வேற, உணர்ச்சிகள் வேற. உணர்வுகள் அப்படின்றது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள உண்டாகிற உணர்வு தான் உணர்வு. உணர்ச்சிகள்ன்றது வெளியிலேருந்து தூண்டப்படுற ஒரு விஷயம். உணர்ச்சிகள்ன்றது வெளியிலேருந்து தூண்டப்படுறது. இப்போ நான் அழுகிறேன் அப்படின்னாக்கா அழுகிறது வந்து அது ஒரு உணர்ச்சி, அது உணர்வு கிடையாது. அழுதா அது பேர் வந்து உணர்ச்சி, அழுகை உணர்ச்சி தவிர அது பேர் உணர்வு கிடையாது. ஆனால் தொடர்ந்து அழும்போது கண்ணுக்குள்ள ஒரு உணர்வு கிடைக்கும், அதுக்கு பேர் தான் உணர்வு. அழுவது வந்து உணர்ச்சி, அந்த கருவியில் கிடைக்கிற உணர்வுக்கு பேர் குரு குரு குருன்ற ஒரு இது கிடைக்கும், அதுதான் உணர்வு. அதேமாரி கோபப்படுவாங்க இல்லையா, கோபப்படுறோம், நானும் கோபப்படுறேன், நீங்கள் கோபப்படுறீங்க, அதுக்கு பேர் வந்து உணர்வு. கோப உணர்வு கிடையாது, அதுக்கு பேர் கோப உணர்ச்சி. கோப உணர்ச்சி வேற, உணர்வுகள் வேற. உணர்வுன்றது உள்ளுக்குள்ள கிருகிருன்ற உணர்வு இது கிடைக்கும். பொதுவாக இந்த தவம் பண்ணுறவங்களுக்கு வந்து புருவ மத்தியில் பார்த்தீங்கனாக்கா ஒரு உணர்வு கிடைக்கும், அதுக்கு பேர் வந்து உணர்வு. அது வேறு உணர்ச்சி இல்லை. அந்த புருவ மத்தியில் கிடைக்கிற இடத்துக்கு பேர் வந்து ஒரு இதை நமைக்கிற மாதிரி இருக்கும், கிருகிருன்னு இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் உணர்வு. அதேமாரி உச்சந்தலையிலையோன்ற ஒரு இது கிடைக்கும், அதுக்கு பேரை வந்து உச்சந்தலை உணர்வு. அது மாதிரி உணர்வுகள் வேற, உணர்ச்சிகள் வேற. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் முதல்ல நம்மளுக்கு வந்து வித்தியாசம் தெரியணும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்நாக்கில் அதே மாதிரி கிரு கிரு கிருன்ற ஒரு உணர்வு கிடைக்கும். உள்நாக்கில் கிரு கிரு கிருன்ற ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த உள்நாக்கில் உணர்வு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி தான். உள்நாக்கில் உணர்வு கிடைச்சா நீங்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான உணர்வு, ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா உணர்வுகள் அப்படின்றத தனியாக நீங்கள் உணரலாம். இப்போ முதுகு தண்டுலேருந்து குண்டலினி ஏறி வரா மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் வந்து குண்டலினி உணர்வு, உணர்ச்சி கிடையாது. நம்ம முதுகு தண்டுலேருந்து ஒரு சக்தி மேல் நோக்கி எழுந்து வரும். உங்களுக்கு தெரியும் நம்ம முதுகு தண்டில் முக்கியமான மூணு நாடி இருக்குது, இடகலை நாடி, பிங்களை நாடி, சுழுமுனை நாடி. இடகலை நாடி வழியாகவும் சுழுமுனை நாடி வழியாகவும் நடக்கிறது நம்மளுக்கு இப்போ சாதாரண விஷயங்கள். ஆனால் சுழுமுனை நாடி திறந்தாதான்
அது வழியா குண்டலினி சக்தி உணர்வா அப்படியே மேல் நோக்கி வரும். சுழமண நாடி திறந்தாதான் முதுகு தண்டு வழியா அந்த குண்டலினி உணர்வு மேல் நோக்கி வரும். அது பேர் உணர்வு. அந்த உணர்வு கிடைச்சதுன்னா ஒரு அற்புதமாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு சக்கரத்திலே வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு உணர்வுகள் கிடைக்கும். பெரும்பாலும் எல்லாருக்கும் இந்த புருவ மத்தியில் இருக்க ஆக்கின சக்கரத்தில் உணர்வு கிடைக்கும், உச்சந்தலையில் வந்து உணர்வு கிடைக்கும். ஆனால் இந்த ஏழு இடத்துல உங்களுக்கு உணர்வு கிடைச்சிதுன்னா உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலி தான். அதனால் உணர்வுகள்னால் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதுக்காக தான் வந்து இந்த ஆன்மா இருக்கிற இடம் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது காரணம் அதான். ஆன்மா இருக்கிற இடம் எங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உச்சந்தலைக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே அந்த இடத்துல தான் நம்ம ஆன்மா இருக்கு. பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம ஆன்மா இருக்கு. பயிற்சிகள் எல்லாம் பெரும்பாலும் உள்நாக்கில் தான் எல்லோரும் கொடுக்குறாங்க. பயிற்சிகள்லாம் வாசி பயிற்சி கொடுக்கறது வந்து உள்நாக்கில் தான். அந்த உள்நாக்கில் பயிற்சி பண்ணும்போது தொடர்ந்து நம்ம செய்துக்கிட்டே இருக்கும்போது உள்நாக்குக்கு பின்னாடி ஒரு அற்புதமான ஒரு உணர்வுகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து நான் சொன்னால் வந்து உங்களுக்கு புரியாது. இந்த பயிற்சிகள் வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சு செஞ்சு பார்த்தா தான் அதில் கிடைக்கிற அனுபவங்களை நீங்கள் உணர முடியும். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த 8-2 அப்படின்னு பயிற்சி கொடுத்துருப்பாங்க. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். சரி, அவங்க சித்தர்கள் கேட்குறது 8-2 தெரியுமா, சித்தர்கள் 8-2 தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. 8 2 உ 8-2 தான் ரகசியம், 8-2 தான் மந்திரம். இந்த ஆ ஊன்ற மந்திரத்தை தந்திரமாக செஞ்சா, இந்த ஆ ஊன்ற மந்திரத்தை எப்படி செய்யணுன்றத தந்திரம். ஆ ஊன்ற மந்திரத்தை எப்படி செய்யணுன்றதா தந்திரம். அது உங்களுக்கு புரிஞ்சாதான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆ ஊன்றது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒருத்தர் காதில் நம்ம ரகசியமாக சொல்லும்போது எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி தான் சொல்லணும். ஒருத்தர் காதில் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போது ரகசியமாக சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஆ ஊன்ற பயிற்சியை செய்யணும். இப்போ இந்த ஆவு உங்களுக்கு நல்லா வரணும்னா இந்த ஆலேருந்து அக்கு வரைக்கும் கொஞ்சம் சொல்லி பழகுங்க. இந்த ஆவு பயிற்சி உங்களுக்கு நல்லா வரணும்னா அ இ உ ஏ ஐ ஓ ஔ அக்கு. இதை எப்படி சொன்னு பார்த்தீங்கன்னா வாய் விட்டு சொல்லக்கூடாது. இந்த பயிற்சியை வாய் விட்டு சொல்லக்கூடாது. ஒருத்தருடைய காதில் நம்ம ரகசியம் சொன்னாக்கா எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி உள்நாக்கில் சொல்லணும். ஒருத்தருடைய காதில் நம்ம ரகசியத்தை சொல்லும்போது எப்படி நம்ம காது அந்த ரகசியத்தை சொல்லுவோமோ அதே மாதிரி உள்நாக்கில் மனசை நிறுத்தி இதை சொல்லணும். அது எப்படி சொல்லணுன்னாக்கா இதையே வந்து மூச்சை எடுத்து ஒரே மூச்சில் சொல்லிடணும். இந்த பயிற்சியை மூச்சை எடுத்து ஒரே மூச்சில் இதை சொல்லிடணும். அப்போதான் வந்து உங்களுக்கு அந்த உள்நாக்கில் உணர்வு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுக்குங்க, வாயை திறந்துக்குங்க, கண்ணாடியில் தெரிகிற உங்கள் உள்நாக்க கவனிங்க. கண்ணாடி முன்னாடி நில்லுங்க, வாயை துறங்க, உள்ள குட்டியாக ஒரு நாக்கு தெரியும், அந்த நாக்கை உத்து கவனிக்கணும். அந்த குட்டியாக இருக்க நாக்கை உத்து கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அது ஒரு உணர்வு கிடைக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அசைய ஆரம்பிக்கும். அந்த உள்நாக்கு அசைய அசைய உங்களுக்கு அந்த உணர்வுகள் அதிகமாகும். அந்த உள்நாக்களை உணர்வுகள் கிடைச்சாதான் உள்நாக்குலேருந்து அமிர்தம் ஒழுகும்.
நல்லா ஞாபகம் வச்சுங்க. உள்நாக்கில் அமிர்தம் ஒழுகணும்னா மனசை அதில் நிறுத்தி நிறுத்தி பழகணும். அந்த உள்நாக்கில் உணர்வை வர வச்சிட்டிங்கன்னா நாக்கெல்லாம் தித்திப்பாக இருக்கிறது உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். அதனால் இந்த உள்நாக்கு பயிற்சியை விடாமல் பண்ணுங்க. உள்நாக்கு வந்து ரொம்ப ரகசியமான விஷயம். சாதாரணமாக உள்நாக்குன்னா எல்லாரும் ஒரு சாதாரணமாக பார்ப்பாங்க. உள்நாக்குன்றது ஒரு பெரிய ரகசியம். உள்நாக்குன்றது பெரிய ரகசியம். அது அதுதான் தலைகீழ தொங்குற லிங்கம். உள்நாக்கு தான் வாய்க்குள்ள தலைகீழ தொங்குற லிங்கம். உள்நாக்கு தான் அதில் ரகசியம் சொல்கிற மாதிரி ஆவு பயிற்சி பண்ணி பழகினீங்கனாக்கா பல அற்புதமான உணர்வுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். Abajo de la espalda recta.